அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய வங்கியில் நல்ல சம்பளத்தில் அது ரிப்பீட்டடான ஆர்கனைசேஷனில் வேலை செய்யணுன்ற ஆசையும் கனவுகளோடையும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல்களை தான் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ற நிறுவனம் இப்போ 50 காலிப்பணி இடங்கள் அப்படின்றத நேரடியாகவே அறிவிச்சிருக்காங்க. அதற்கான தகவல்களை தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இவங்க இந்தியாவில் எங்ககிட்ட இருக்க மிக முன்னணியான தனியார் வங்கி அப்படின்றத பதிவு செய்கிறேன். இவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ 50 காலிப்பணியிடங்களை அவங்களும் வேலைக்கு எடுக்கிறதுக்காக அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இது ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிசிக்னேஷனில் ரிக்ரூட் பண்ணுறாங்க, எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே பதவி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இவங்க எடுக்கக்கூடிய பதவி அப்படின்றது பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் அப்படின்றத, சேல்ஸ் ஃபீல்டுக்காக ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றத பண்ணுறாங்க. எங்கே இந்த ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்தில் தான் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. நீங்கள் சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹோம் லோன், ஆட்டோ லோன், பிஸ்னஸ் லோன், டூ வீலர் லோன், எல்ஏபி, ஆஷா ஹோம் லோன், பர்சனல் லோன், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு லோன், கிரெடிட் கார்டு. இந்த ப்ராடக்ட்லாம் தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸராக இருந்து சேல் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதற்கு இந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு அட்ராக்டிவான சேலரி, ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பெஸ்ட்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத இந்த கம்பெனி ஆக்சிஸ் பேங்க் தெரிஞ்சுக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் பேரோல்லையே ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன வேலை சொல்லியாச்சு. கல்வி தகுதி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. வயது வரம்பு அப்படின்றத பார்த்திங்கன்னா 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க எதிர்பார்க்குறாங்க. இது ஆண்களுக்கானதா பெண்களுக்கானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தகுதியின் அடிப்படையில் ஆண்களுக்கும் வழங்கப்படும், பெண்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த இன்டர்வியூக்கு நம்ம எங்கே போகணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இன்டர்வியூ அப்படின்றது பார்த்திங்கன்னா சென்னையில் தான் நடக்க இருக்குது. எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா 14/12/2020 16/12/2020 இந்த நாட்களுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அப்படின்றது அவங்களோட அலுவலகத்தில் நேரடியாக அவங்களே எடுக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேதி சொல்லியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பதிவு செய்கிறேன். ஓகே, சென்னைன்னு சொல்லியாச்சு. நான் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சொல்லலை, எந்த அட்ரஸ் அப்படின்றத சொல்லலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோவோட கடைசியில் இந்த இன்டர்வியூ நடக்கக்கூடிய அட்ரஸ், அதாவது இடம் அப்பட்ட தகவல்களையும், யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன கொண்டு வரணும்னு கேட்டுக்கிட்டு நேரில் போங்க. அட்ரஸ் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். அப்படி போகும் பட்சத்தில் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய தகுதிகள் உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்றத பதிவு செய்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் பதிவு செய்யக்கூடிய அத்தனை வேலை வாய்ப்பு தகவல்களுமே அந்த நிறுவனத்தோட ஆத்தரைஸ்டு ரிக்ரூட்டர் நம்மக்கிட்ட நேரடியாக கொடுக்கறதால மட்டும்தான் பதிவு செய்கிறோம். எனவே இந்த வீடியோவை பார்த்துட்டு வேலை தேடி போகிற நீங்கள் வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையும் 1 ரூபாய் கூட கொடுக்க வேண்டாம். உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலை வாய்ப்பு அப்படின்றத பதிவு செய்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல நிறுவனத்தோட வேலை வாய்ப்பு தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.